எனக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அநேக நேரங்களில் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும், கர்த்தரனை மறந்து போனார் என்றும், கர்த்தரனை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லியும் நீங்களும் நானும் அநேக நேரங்களில் புலம்புகிறோம். இல்லை, நீங்களும் நானும் அநேக நேரம் அப்படியாக சொல்லுகிறோம். அதற்கு பதிலாக இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட சங்கீதம் 139 பேசும்படியாக விரும்புகிறார். சங்கீதம் 139 உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்க விரும்புகிற பாடம் என்ன? அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் மனுக்குலத்தின் மீது அதிக அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதை அதை காண்பித்துக் கொடுக்கிறது. மனுக்குலத்தின் மீது அதிக கரிசனை உள்ளவராக அவர் இருக்கிறார் என்பதையே இந்த அதிகாரம் முழுவதும் நம்ம பார்க்க முடிகிறது. அதைத்தான் தாவீது சொல்லும் பொழுது அருமையாக சொல்லுகிறார். சங்கீதம் 139:3 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமேன், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நடந்தாலும் படுத்திருந்தாலும் அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை சூழ்ந்திருக்கிறாரா? நம்முடைய வழிகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறாயோ சகோதரனே, சகோதரியே, சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, அன்பான குடும்பங்களை சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வழிகள் எனக்கு தெரியும். நீங்கள் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னுடைய கரம் உங்களை சூழ்ந்திருக்கிறது என்பதை மறந்து விட வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். எபிரேய பதத்தில் ஒரு வார்த்தை அருமையாக கொடுக்கப்படுகிறது. இதை உணர்த்து மன்னமாக ஜாரா என்று சொல்லி ஒரு பதம் கொடுக்கப்படுகிறது. ஜாரா என்றால் சர்ச் அவுட், கண்டுபிடிப்பது என்று சொல்லி வேதம் அருமையாக ஒரு பதம் கொடுக்கப்படுகிறது. எபிரேய பதத்தில் கொடுக்கப்படுகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை என்னையும் கண்டுபிடித்து அவர் தம்முடைய அன்பை நம் மீது ஊற்றும்படியாக, தம்முடைய கரிசனை நமக்கு காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை நல்ல தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். He will search out, அவர் உங்களையும் என்னையும் கண்டுபிடித்து உங்களையும் என்னையும் கர்த்தருக்குள்ள அவர் இழுத்துக் கொள்வேன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்களும் நானும் அநேக நேரங்களில் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட தெளிவாக பேசுகிறார். நீங்கள் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னுடைய கரம் உங்களை சூழ்ந்திருக்கிறது, உங்களுடைய வழிகளை நான் அறிந்திருக்கிறேன். எப்படி ஒரு விவசாயி தன்னுடைய நிலங்களில் விதைக்கப்பட்டிருக்கிற கோதுமை மணிகளை அவன் பிரித்தெடுக்கும் பொழுது கோதுமை மணிகளை தனியாக, பதரை தனியாக பிரித்தெடுக்கிறார்களோ, அவ்வண்ணமாக உங்களையும் என்னையும் உற்று நோக்கி உங்களை கண்டுபிடித்து நம்மை அவரோடு கூட இணைத்து கொண்டு தம்முடைய அன்பையும் கரிசனையும் அளவில்லாமல் நமக்கு தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது, எங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லும்படியாக விரும்புகிற காரியம், இன்றைக்கு என்னுடைய அன்பையும் கரிசனையும் நீங்கள் கண்டுகொள்ளும்படியாக நான் அற்புதத்தை செய்யேன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லி பேசும்படியாக விரும்புகிறார். கண்களும் மூடுவோம், ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் காலை வேளையில். அப்பா, சகோதர சகோதரிகளாக குடும்பங்களாக வந்திருக்கிறோம். படுத்தாலும் நடந்தாலும் எங்களுடைய கரம், ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களை சூழ்ந்திருக்கிறது. எங்களுடைய கரங்களை பிடித்து நீர் நடத்துவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். உம்முடைய கரம் எங்களை சூழ்ந்திருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை வழிகளை அறிந்திருக்கிற நல்ல தெய்வம் நீர், ஆண்டவரே. எங்களை நடத்துகிற நல்ல தெய்வம் நீர், ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து இயேசுப்பா, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசுவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ ஆல்.